அவருடைய கண்ணை மட்டும் நீங்கள் உற்று ஒரு நிமிடம் பார்த்தால் அவர் மிரண்டு போவார். நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் போல என்று நினைப்பார். நீங்கள் எதுவுமே பேச வேண்டியதில்லை. ஒருவர் தவறு செய்தால் அவருடைய கண்களுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தால் அதற்கு பெயர் பவர் கேஸ் என்று பெயர், அதிகார பார்வை. அடுத்ததாக பிசினஸ் பார்வை என்று உண்டு, வர்த்தக பார்வை. அது இதுவரை பார்ப்பது, இதுவரை பார்ப்பது என்பது இன்டிமேட் கேஸ் என்று பெயர். அதை தெரிந்தவர்களிடம் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற எல்லோரிடமே இந்த முகத்தோடு நம்முடைய பார்வையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களில் உள்ள கண் பாவை, பியூப்பில் என்கிற பகுதி, ஆர்வம் ஏற்பட்டால், ஆசை ஏற்பட்டால், விருப்பம் ஏற்பட்டால் விரிவடைகிறது. டைலேஷன் ஆஃப் பியூப்பில். நீங்கள் ஒருவர் மீது ஆர்வம் ஏற்பட்டால் அவரை பார்க்கிற போது அவருடைய கண்களுடைய பாவை விரிவடைந்து விடும். அதை பார்த்த ஆர்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் விளம்பரங்களில் செயற்கையாக கண்களில் சில திரவங்களை போட்டு கண்ணுடைய பாவை விரிவடைந்த மாதிரி புகைப்படங்கள் எடுத்து வெளியிடுகிறார்கள். சாதாரணமான பார்வை உள்ளவர்களை நீங்கள் புகைப்படம் எடுத்து போட்டால் ஒருவர் கூட அந்த பொருளை வாங்க மாட்டார். அவர்களுடைய கண்களை ஆர்வத்தினால் விரிவடைந்து இருப்பதை பார்த்தால் மக்கள் வாங்குவார்கள் என்று. பழங்காலத்திலே பொது மகளிர் எல்லாம் வீதியிலே நிற்கிற போது தங்கள் கண்களில் பெலோடானா என்கிற மருந்தை போட்டு பாவையை விரிவடைய செய்து ஆண்களை கவர்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கண்களுடைய பாவை விரிவடைவதில் தான் ஒருவருக்கு நம் மீது ஈர்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பார்வையை ஆர்வத்திற்கு பயன்படுத்துகிறோம், பயத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறோம், கோபத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறோம், வெறுப்பை பயன்படுத்துகிறோம், அதே போல அருவறுப்பை வெளிப்படுத்தவும் நாம் பயன்படுத்துகிறோம். இத்தனைக்கும் நம்முடைய கண்கள் உதவுகின்றன. யாராவது கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு சீட்டு விளையாடினால் அவர்களோடு சீட்டு விளையாடாதீர்கள். ஏனென்றால் கருப்பு கண்ணாடி அணியாமல் விளையாடுபவர்கள் நல்ல சீட்டு கிடைத்தால் அவருடைய பாவை விரிவடைவதன் மூலம் வெளிப்படுத்தி விடுவார்கள், நீங்கள் எச்சரிக்கை அடைந்து விடுவீர்கள். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் அவர்கள் பாவை விரிவடைவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா என்று தெரியாது. சீட்டு விளையாட்டத்தில் தோற்று போய்விடுவீர்கள் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஆக விழிகளில் நாம் பல தகவல்களை தெரிவிக்கிறோம். ஒருவரை நேருக்கு நேர் பார்த்து பேசுவது என்பது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. குற்றம் செய்தவர்கள் யாருமே நேருக்கு நேர் பார்த்து பேசுவது இல்லை. அவர்கள் கண்களை தாழ்த்தி பேசுவார்கள். கண்களை பக்கவாட்டிலே சில பேர் பார்த்து கொண்டு பேசுவது உங்களுக்கு பயப்படுகிறேன் என்பதை சொல்லுகிற ஒரு பாசாங்க, உண்மை அல்ல. சில பேர் ஏதாவது தவறு செய்து ஏன் செய்தீர்கள் என்றால் இப்படி பக்கவாட்டில் பார்ப்பார்கள், அது ஒரு பாசாங்கு. கண்களை மேலே பார்ப்பது என்பது எதையோ ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக, மறந்து போய்விட்டோம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வருவது. கண்களை அகல விரிப்பது களங்கமில்லை என்பதை உணர்த்துவதற்காக. இத்தனையும் நம்முடைய கண்களின் மூலம் உணரலாம். ஒரு கூட்டத்திலே சென்றால் அனைவரையும் பார்த்து அவர்கள் கண்களை சந்தித்து பேசுபவன் தான் சிறந்த பேச்சாளனாக இருக்க முடியும். இங்கே தொகுப்புரை வழங்குகிறவர் என்னை பார்த்து கேட்டார், ஒரு நல்ல உரை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு நல்ல உரையை நிகழ்த்துவதற்கு என்ன புத்தகம் படிக்க வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு நல்ல உரையை நிகழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சரித்திரம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் இலக்கியம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் விஞ்ஞானம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் மானுடவியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் சமூகியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் தத்துவம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் மனையியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் கணிதம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் இயற்பியல் படித்திருக்க வேண்டும், உயிரியல் படித்திருக்க வேண்டும். இத்தனையும் படித்தால்தான் வருகிற வாசகர்கள் நேயர்களில் ஒவ்வொருவருக்கும் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை உங்கள் பேச்சின் முடிவில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று குறிப்பிட்டேன். அதை போல நாம் நம்முடைய விழிகளில் எதை வெளிப்படுத்துகிறோம் என்பதை சூழல் தீர்மானிப்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே இருப்பது தீர்மானிக்கிறது. நாம் ஒரு மேடையிலே பேசுகிற போது பார்வையாளர்கள் அனைவரையும், கேட்பவர்கள் அனைவரையும் பார்த்து பேச வேண்டும். ஒரு நேர்காணலுக்கு சென்றால் எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த முறையிலே படித்தவர்கள், பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் அதிக மதிப்பெண் பெறாமல் போனது உண்டு. அதற்கு காரணம் அவர்கள் அந்த தேர்வு நடத்தவருடைய
விழிகளை பார்த்து பேசுவதில்லை. இன்னொன்று, யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் விழிகளை மட்டும் பார்த்து பேசுவார்கள், எல்லோருடைய விழிகளையும் பார்த்து பேசுவதில்லை. நீங்கள் சிறந்த முறையில் நேர்முக தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த நான்கு பேரையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டும். மோட்டு வலையை பார்த்து கொண்டு பதில் சொல்வதோ தரையை பார்த்து பதில் சொல்வதோ தன்னம்பிக்கையற்ற செயலாகிவிடும். ஆகவே கண்களின் மூலம் நாம் தன்னம்பிக்கையை உணர்த்துகிறோம், அடுத்தவர்களை நேரடியாக சந்திக்கிற போது மதிப்பீட்டை உணர்த்துகிறோம், ஒருவரை நேரடியாக பார்க்கிற போது அவர்களுக்கும் இதிலே ஈடுபாடு இருக்கிறது. ஒருவர் பேசுகிற போது நாம் கவனிக்க வேண்டும். நாம் பேசுகிற போது கண்ணாடி அணிவதும் கவனிக்கிற போது அதை கழற்றுவதும் நன்றாக கவனிக்கிறோம் என்பதற்கான பொருள். நீங்கள் பார்க்கலாம், பல பேர் கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் பேசும்போது கண்ணாடி அணிவார்கள், கவனிக்கிற போது கண்ணாடியை கழற்றுவார்கள், தீவிரமாக கவனிக்கிறார்கள் என்பது ஒரு பொருள். இப்படி பார்வையின் மூலமும் விழிகளின் மூலமும் பல்வேறு உணர்வுகளை நாம் உணர்த்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமானது கண்களுக்கு அடுத்தது மூக்கு. மூக்கை நாம் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துவதில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மூக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஒருவருடைய உடல் வெளிப்படுத்துகிற வாசனை இருக்கிறதே, அது மேலை நாடுகளில் முக்கியமானதாக இருக்கிறது. யாராவது ஒருவர் துர்நாற்றத்தோடு இருந்தால் பகிரங்கமாக மக்கள் தெரிவித்து விடுவார்கள். நம் நாட்டில் அப்படி இருந்தாலும் சகித்து கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் அவர்கள் லிப்ட் போன்றவற்றில் செல்லுகிற போது அவருடைய உடலிலிருந்து துர்நாற்றம் ஏற்படக்கூடாது. டயன் அக்கர்மென் என்பவர் ஹிஸ்டரி ஆஃப் சென்சஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சிலர் தலைக்கு ஒரு நறுமண திரவியம், கைகளுக்கு ஒரு நறுமண திரவியம், கால்களுக்கு ஒரு நறுமண திரவியம் என்று பயன்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி மேலை நாட்டுகளில் தேர்ந்தெடுத்து நிறைய நறுமண திரவத்தை பயன்படுத்தி கடைசியில் மூக்கிற்கான இயல்பான அந்த வாசனை நுகர்வையே மழுங்கடித்து விடுவது உண்டு. ஆனால் மூக்கு என்பது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்களுடைய மூக்கு சின்னது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஆண்கள் வேட்டையாடுவதற்காக ஓடிய காரணத்தால் அதிக காற்றை சுவாசிக்க வேண்டியதாக இருந்ததால் அவருடைய மூக்கு சப்பையாகவும் மூக்கு துவாரங்கள் பெரிதாகவும் இருந்தன. அடுத்தது முக்கியமானது, நம்முடைய மூக்கு ஒரு நாளைக்கு 500 கன அடி காற்றை உள்ளே இழுத்து பதப்படுத்தி வெளியே விடுகிறது. 500 கன அடி காற்றை அது உள்ளே இழுத்து வெளியே விடுகிறது. அடுத்தது முக்கியமானது, மூக்கு என்பது சுவாசத்துக்காக மட்டுமல்ல, அது வாசனைக்காகும். சில நேரங்களில் கண்களால் உணர முடியாதவற்றை, காதுகளால் கேட்க முடியாதவற்றை மூக்கினால் உணர்கிறோம். ஓர் அறையை திறக்கிறோம், திடீரென்று ஒரு துர்நாற்றம் வருகிறது. கண்களால் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மூக்கினால் அதை கண்டுபிடிக்கலாம். எங்கேயோ எலி செத்து கிடக்கிறது என்பதை தெரிந்து கண்டுபிடித்து அதை நாம் அகற்றுகிறோம். ஆகவே மூக்கு முக்கியமான பங்கை வகிப்பது மட்டுமல்ல, நாம் சாப்பிடுகிற உணவு அழுகிப்போயிருக்கிறதா என்பதை கூட உணர்த்துவது மூக்கு தான். நம்முடைய உணவை நாம் சாப்பிடுகிற போது மூக்கை பிடித்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினால் ஒரே மாதத்தில் 10 கிலோ எடை குறைந்து விடுவோம். ஏனென்றால் நாம் அதிகம் சாப்பிடுவதற்கு அதிலிருந்து வருகிற வாசனையும் ஒரு காரணம். நாம் காது கேளாதவர்களை பார்க்கிறோம், கண் தெரியாதவர்களை பார்க்கிறோம், முகர முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அனோஸ்மியா என்று பேர். மூளையின் முன்பகுதி பாதிக்கப்பட்டால் நாம் வாசனையை நுகர முடியாத அளவிற்கு ஆகிவிடுவோம். அப்போது எந்த வாசனையும் தெரியாது. எந்த வாசனையும் தெரியாமல் இருப்பது என்பது ஆபத்தான ஒன்று. பொதுவாகவே மூக்கை பொறுத்தவரை ஒருவர் அடிக்கடி தேய்த்து கொண்டே இருந்தால் நாம் பேசுவதில் அவருக்கு சம்மதமில்லை என்று பொருள். ஏனென்றால் மூக்கின் மீது ஒருவர் விரலை வைத்து மூக்கின் மீது விரலை வைத்தால் ஆச்சரியம் என்பது வேறு. நாம் பேசுகிற போது ஒருவர் மூக்கை அடிக்கடி தொட்டால் அவருக்கு நாம் பேசுவதில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை என்பது பொருள். நான் பெண்களுடைய மூக்கு சின்னது என்று சொன்னதும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் முகரும் சக்தி ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். ஒரு பரிசோதனை ஒன்றை செய்தார்கள். ஒரு 50 ஜோடிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய குழந்தைகளை ஓர் அறையிலே வைத்துவிட்டு தகப்பன்களுடைய கண்களை கட்டி தங்களுடைய குழந்தைகளை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். வாசனையை வைத்துத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தகப்பன்கள் போய் தேடிய போது 50% பேர் தப்பான குழந்தையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் தாய்மாருடைய கண்களை கட்டி அந்த அறைக்குள் விட்டபோது
அத்தனை பெண்களும் தன் குழந்தையைத்தான் தூக்கி மடியிலே வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஏன் ஒரு குழந்தை, பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் குழந்தையை இடது பக்கம்தான் எல்லோரும் தூக்குவார்கள், வலது பக்கம் வைக்க மாட்டார்கள். இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் கூட இடது பக்கம்தான் வைப்பார்கள். காரணம், குழந்தை தாயின் கர்ப்ப பையிலே இருக்கிற போது அந்த இதய துடிப்பை கேட்டு கேட்டு அந்த ஓசைக்கு பழக்கமாகி விடுகிறது. வெளியே வந்ததும் அது எப்போதெல்லாம் அழுகிறதோ அப்போது மறுபடியும் அந்த இதய துடிப்புக்கு அதை நாம் உட்படுத்தினால் அந்த குழந்தை கருப்பையில் இருப்பதை போல கதகதப்பை உணர்ந்து தூங்கிவிடுகிறது. அதனால்தான் ஆண்கள் கூட குழந்தைகளை தூங்க வைக்க வேண்டும் என்றால் இடது பக்கம் வைத்தால்தான் குழந்தை தூங்கும். எனவே தாயும் குழந்தையும் ஒளி என்கின்ற கண்ணுக்கு தெரியாத தொப்புள் கொடியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக பெண்கள் எளிதில் தங்களுடைய குழந்தைகளை, பெண்களுக்கு வாசனை உணர்வு அதிகம். உலகத்திலே ஒரு ஆய்வு நடத்தி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடல் மொழியை புரிந்து கொள்வதில் ஆண்களை விட பெண்கள் சாமர்த்தசாலிகள் என்று. அதனால்தான் வீட்டிற்கு ஒரு நபர் வந்தாலே ஆண்கள் நன்றாக படுகிற போது பெண்கள் சொல்வார்கள், அவர் மொழியே சரியில்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், அவர் பார்வையே சரியில்லை, அவர் ஏமாற்று பேர் வழியாக இருப்பார். இன்ட்யூஷன் என்பது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் என்றல்ல, பெண்கள் சொற்களற்ற மொழியை எளிதில் கிரகித்துக் கொள்கிறார்கள், ஆண்களால் கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை. ஆக கண்கள் பல நூதனமானவற்றை உணர்த்துகிறது. ஒருவரை பார்ப்பது ஆர்வம் என்று சொன்னால் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அது முறைப்பது. ஒருவரை பார்க்க வேண்டும், சிறிது நேரம் அங்கே பார்வையை திருப்ப வேண்டும், அவர் பார்க்காத போது பார்க்க வேண்டும், இதுதான் விதி என்று சொல்கிறார். அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் கண்ணதாசன், உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று குறிப்பிடுகிறார். நான் பெண் பார்த்தேன் அவள் மண் பார்த்தாள் என்று ஒரு கவிதையும் இருக்கிறது. ஆக பார்வையின் மூலம் ஒருவருடைய விருப்பம் இருக்கிறதா? உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளை விற்பதற்காக சென்றீர்கள் என்றால் கூட நீங்கள் விற்பனையை நிகழ்த்துகிற போது அவருடைய கருவிழிகளில் இருக்கிற அந்த கண் பாவை விரிவடைந்தால் நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அவர் வாங்குவார், எவ்வளவு ரூபாய் சொன்னாலும் அவர் வாங்குவார். ஏனென்றால் அவருக்கு அந்த பொருளில் ஆர்வம் வந்துவிட்டது என்று பொருள். இது வர்த்தகத்துக்கும் பயன்படும், வாழ்க்கைக்கும் பயன்படும். கைகளுக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி கால்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்லோரும் கால் மீது கால் போட்டு அமர்ந்து விட முடியாது. மேலதிகாரியாக இருப்பவர் கால் மீது கால் போடுவார், அவருக்கு கீழ் பணியாற்றுபவர் கால் மீது கால் போட முடியாது. கால் மீது கால் போடுவது என்பது ஒரு அதிகார மனப்பான்மையை உணர்த்துகிற ஒன்று. அதிலும் அமெரிக்காவிலே இருப்பவர்கள் கால் மீது கால் போடுவதற்கும் ஐரோப்பியர்கள் கால் மீது கால் போடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவிலே இருப்பவர்கள் நம்முடைய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களைப் போல கால் மீது கால் போடுவார்கள். அதற்கு பெயர் ஃபிகர் ஃபோர் பொசிஷன் என்று பெயர். ஐரோப்பாவிலே இருக்கிறவர்கள் ஒரு கால் மீது இன்னொரு கால் போடுவார்கள். இந்த ஐரோப்பியர்கள் கால் போடுவதை அமெரிக்கர்கள் பெண்களை போல கால் போடுவது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை இப்படி பர்பெண்டிகுலராக ஃபிகர் ஃபோர் பொசிஷனில் உட்காருவது தான் சரி. அமெரிக்காவிலே இருக்கிற சில பேரை இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனிக்கு அனுப்பினார்கள். காரணம், அங்கே இருக்கிறவற்றை எல்லாம் அறிந்து வந்து தகவல் தர வேண்டும் என்று துப்பறிவதற்காக. அப்படி ஒற்று வேலைக்காக அனுப்பப்பட்டவர்கள் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டார்கள், ஜெர்மானியர்களைப் போல சாப்பிட ஆரம்பித்தார்கள், உடையணிய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் ஐரோப்பியர்களைப் போல கால் மேல் கால் போடாமல் அமெரிக்கர்களைப் போல கால் மேல் கால் போட்டதால் மாட்டிக்கொண்டு உயிரை விட்டார்கள். எனவே கால் மேல் கால் போடுவது கூட சில நேரங்களில் உயிரை விடுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதனால்தான் தமிழில் உயிரெழுத்துக்கு கால்கள் இல்லை.